என்னடா மேனே பைக் பஞ்சர் ஜனுக்கு இத்தான் பெரிய கடை கூட்டு வந்திருக்கா? அட உனக்கு ஒண்ணுமே தெரியாது டாடி, இதான் இப்போதைக்கு ட்ரெண்ட். பிட் ஷாப். பிட் ஷாப்பா? அப்படினா உனக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த ப்ரோவே வந்தார் ப்ரோ. தங்க தங்க வாங்க தங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. சரி சரி, யாரு அப்பா? வா அப்பா தான். சரி சரி, தங்க தம்பி உனக்கு ஏற்கனவே தெரியுமோ, தங்கம் தங்கம்னு உரிமையா கூப்பிடுறாரு. அவர் எல்லாரையும் அப்படி தப்பா கூப்பிடுவாரு. சும்மா இருப்பா. வாங்க தம்பிக்கு, என்ன கையில அடிபட்டு இருக்கு? அது பைக்ல போகும்போது மயக்கம் வந்து கீழே விழுந்தாரு, வேற ஒண்ணும் இல்ல. அதுக்குள்ள கட்ட காணும். ஒரு நல்ல சரியாயிரும்ப்பா, நீ சும்மா இருப்பா. அப்பா என்ன அப்டேட் ஆகல தாங்க, வேற ஒண்ணு இல்ல. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல ப்ரோ, டாடி வண்டி அடி கொடுக்க பஞ்சர் ஆகிட்டே இருக்கு, அதனாலதான் நம்ம ப்ராடக்ட் வாங்க நீங்க வந்திருக்கீங்க. அதுக்குதான் நம்மள்ட்ட ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் சொல்லுங்கப்பா. ஏய், நம்ம வண்டி வாங்குனதுல இருந்து இன்னைக்கு தானே பஞ்சர் ஆயிருக்கு டாடி. உனக்கு ட்ரெண்டே தெரியாது டாடி, நீ பேசாம இரு. என்ன அப்பா அப்டேட் ஆகாம இருக்கறதா? அதாவது பஞ்சரே ஆகாம இருக்கறதால நம்மள்ட்ட ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் இருக்கு. என்னங்க? ஆன்டி பஞ்சர் லிக்விட். இத யூஸ் பண்ணுங்க, பஞ்சரே ஆகாது. இது எவ்வளவு தம்பி? அப்பா இது வந்துட்டு பா மார்க்கெட் பிரைஸ் உடைச்சு அப்படியே பாதியா கொடுக்கறேன் பா. 650 ரூபாய் பா. இது 650 ரூபாயா? ஆமாப்பா. ஆமா டாடி, நீ சும்மா டாடி பேசாமானே. இல்ல உனக்கு கொடுங்க. அப்பா இன்னும் அப்டேட் ஆகாம இருக்காதாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அண்ணே நம்மளுக்கு இன்னொன்னு கொடுங்க நீங்க. அப்ப மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு? இல்லப்பா, மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1500 ரூபாப்பா. அதை உடச்சுதான் இப்ப நாங்க 650 ரூபாய் கொடுக்குறோம். 650 வச்சாலும் 1300 தானடா வருது. இதப்புறம் பாதி டாடி, நீ கொஞ்ச நேரம் எனக்காக பேசாம இரு ப்ரோ. இன்னொன்னு கொடுங்க ப்ரோ. சூப்பர் தங்க. என்னங்க தங்கம்? இன்னொன்னு இருக்குடா டாடி. இன்னைக்கு பேக் வீல் பஞ்சர் ஆகலாம், நாளைக்கு ஃப்ரண்ட் வீல் ஆகலாம். அப்ப ரெண்டு தேவை தானே டாடி? விடுங்க தங்க, இன்னும் அப்பா அப்டேட் ஆகல தங்க. வேற இந்த பாட்டில் இப்படி இவ்வளவு வேமா வந்து அதெல்லாம் கொடோன்ல டன் கணக்குல வச்சிருக்கோம் நாங்க, சப்ளை பண்ணிட்டே இருப்போம். ப்ரோ பாஸ்ட்ல பேர் போனவர், அவர் பேரை கேட்டாவே ஒரு வைப் ஆகும். நீ நம்பளல ப்ரோ. இன்னொன்னு கொடுங்க. சூப்பர் தங்க. என்ன தங்க? எங்க இருந்து அவர் என்னடா குரல் யுத்தமா இருக்கு? சரி இது எதுக்குடா? ஏ வண்டிக்கு ஒன்றதே வண்டியே இல்லையே டாடி. உனக்கு ட்ரெண்டே தெரியல டாடி. இன்னைக்கு லிக்விட் வாங்கிட்டு தான் நாளைக்கு வண்டியே வாங்கணும், அதான் இப்ப ட்ரெண்டே. விடுங்க தங்க, அப்பாக்கு அப்பா அண்ணா அப்டேட் ஆகல தானே. நீ வாங்க வா, கிளம்புவோம் வா. கரெக்டா அப்பா அப்டேட் ஆயிட்டாரு. ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா ஆண்டி பஞ்சர் லிக்விட பத்தி பார்க்க போறோம். இதோட விலை எவ்வளவு, இதை எப்படி வாங்கலாம்? பஞ்சர் பார்க்க சொன்னா என்னடா பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல டாடி, நம்ம பக்கத்து வீட்டுக்கார பையன் குமார் இத பத்தி யூடியூப்ல போட்டு இப்ப சம்பாரிச்சு காரே வாங்கிட்டேன்ல, அதனாலதான் இதை நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்து இப்ப பண்ணிட்டு இருக்கேன். இதுக்குதான் இந்த கருமத்தை இன்னொன்னு வாங்கினியாடா? சரி அதெல்லாம் விடுறா, இது எதுக்கு தாண்டா யூஸ் ஆகும் இப்பாவது சொல்றா? இல்ல டாடி, இது பஞ்சர் லிக்விட், இத டயருக்குள்ள ஊத்திட்டுன்னு ஒருவேளை பஞ்சர் ஆயிட்டா கூட அந்த பஞ்சர் அதுவாவே மறைஞ்சிடும். அடப்பாவி, இதுக்குதான் எவ்வளவு பில்டப் குடுத்தியாடா? இது ஏற்கனவே உனக்கு தெரியுமா டாடி? டேய், நம்ம பக்கத்து வீட்டு சின்னாவே காலங்காலமா அந்த பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு காலத்துல ஓஹோன்னு சம்பாரிச்சாப்ல, இப்ப கஞ்சிக்கே வழி இல்ல. ஏன்டாடி என்னாச்சு? அதை ஏன்டா கேக்குற? ஆரம்பத்துல எல்லாம் பிசினஸ் ஆகும்னு போச்சு, அப்புறம் 2-3 மாசத்துல எல்லாம் பஞ்சர் ஆக ஆரம்பிச்சு, அப்படி சண்டைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவரை அந்த பிசினஸே விட்டுட்டாப்ல. இப்ப நான் தான் அப்பப்போ அவர் செலவுக்கே காசு கொடுத்துட்டு இருக்கேன். சரி அதெல்லாம் விடு, வாங்கிட்டு வந்துட்ட காசு வேஸ்டா போக கூடாது, ஊத்தி விடு. ஓகே டாடி, ஊத்தி விட்டுறேன். அந்த கத்தியை மட்டும் எடுத்து டாடி. கத்தி எதுக்குடா? டயரை கிழிச்சா தானே உள்ள ஊத்த முடியும். இந்த குறை மாசத்துல பிறந்தவனே அதை அப்படி ஊத்த கூடாதா? மவுத்த கலட்டி விட்டு அதுக்குள்ள ஊத்தணும்டா. ஏன்டா ட்ரெண்டு ட்ரெண்டுன்னு இப்படி தண்டமா திரியுறீங்களேடா? அம்புட்டு பயிலும் இப்படி அவசியம் ஊத்திட்டேன் டாடி. இனிமே பஞ்சர் ஆகாது. இல்ல பஞ்சர் ஆகாது, 100 பஞ்சர் கூட தாங்கும். 100 பஞ்சரா? 100 பஞ்சர்னு சொல்லிட முடியாது, ஒரு 4-5 பஞ்சர் தாங்கும். ஏண்டா 4 பஞ்சர் குத்துனா 400 ரூபா தானடா? இதே கூட 650 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்த. ரெண்டே தெரியாது, நீ பேசாம போட்டு செருப்படுவே இன்னைக்கு. டேய், வீட்டை விட்டு வெளியே வாடா குட்டி குஞ்சா. என்ன டாடி இந்த டயரை பாடுறா? பஞ்சர் ஆயிடுச்சு, உன் ஃப்ரெண்ட் வண்டியா டாடி? இன்னொரு லிக்விட் இருக்கு, எடுத்து ஊத்திடுவோமா? விளங்காதானே, நல்லா பாரு, நம்ம வண்டிடா. நம்ம வண்டி தானா? என்ன டாடி சொல்ற, நீ ஒழுங்கா ஓட்டினியா? ப்ரோ அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரே டாடி. டாடி நீ என்ன ஒழுங்கா ஓட்டிருக்க மாட்டா? கண்ட இடத்துல போயிட்டு வந்துட்டு அவர் தங்கமான மனுஷன் அப்படிலாம் பண்ண மாட்டாரு டாடி. தங்கம் தங்கம்னு சொல்றப்ப எனக்கு தெரியுமா அப்படிலாம் பொங்கும் பொங்கும்னு? ஒன்னும் பிரச்சனை இல்ல டாடி, நம்ம ப்ரோட்ட போய் நேரடியா என்னன்னு கேட்டுருவோம், வாங்க போவோம். இதை சரி பண்ணா மட்டும் இருங்க, அவங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிறேன்டா. இங்க வாங்க ப்ரோ. தங்கம் எனக்கு அப்பயே தெரியும், தங்கம் கண்டிப்பா வந்துட்டு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு அப்பா மறுபடியும் இன்னொரு ப்ராடக்ட் கேட்கலாம்னு வருவாரு. நான் ப்ராடக்ட் கேட்க வரல, உன்னை நல்லா நறுக்குன்னு 4 கேள்வி கேட்கலாம்னு வந்திருக்கேன். ஏன்பா என்ன பாச்சு? முதல்ல அந்த துண்டர்ரா, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. ஒரு பிசினஸ் ட்ரிக்கா வேற வச்சுக்கிறேன். சொல்லுங்கப்பா. அந்த லிக்விட் ஊத்துனா பஞ்சர் ஆகாதுன்னு சொன்னேல, ஊத்துன மறுநாளே பஞ்சரா போச்சு. இப்ப அதுக்கு என்ன சொல்ல வர்ற? தங்கம் என்ன தங்கம் சொல்றாரப்பா? தங்கத்தை விடு, என்கிட்ட சொல்லு, நான் தானே கேக்குறேன். இல்லப்பா, முதல்ல அந்த பஞ்சர் லிக்விடோட கான்செப்ட் தெரியுமா உங்களுக்கு? அத எங்கடா தெரிஞ்சுக்க விட்டீங்க? அவன் தான் ட்ரெண்டு ட்ரெண்டுன்னு போட்டு சாக அடிச்சான்லடா. அங்கதான்ப்பா தப்பே நடந்திருக்கு. அதாவது பஞ்சர் லிக்விட் எதுக்கு அப்படின்னா, நீங்க லாங் டிராவல் போறீங்க பாத்தீங்களா, அப்படி லாங் டிராவல் போகும் பொழுது உங்களுக்கு இடையில எதுவும் பஞ்சர் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் தான் அந்த பஞ்சர் லிக்விட் சொல்யூஷன். இதை வந்து பெர்மனண்டா நம்மளோட டயர் லைஃப் லாங் ஃபுல்லா வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது தப்பு, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நீங்க இந்த பஞ்சர் லிக்விட் சொல்யூஷன் ஊத்துனதுக்கு அப்புறம் உங்க டயர்ல வந்துட்டு பஞ்சர் ஆகுது பாத்தீங்களா, அந்த பஞ்சர்ல பல டைப் இருக்கு. சின்ன முள்ளு குத்துறது, சின்ன ஆணி குத்துறது, பெரிய ஆணி குத்துறது, அல்லது ஒரு கம்பி குத்தி கிழிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ இந்த சின்ன முள்ளு சின்ன ஆணி குத்துறத ஃபுல்லாவே இந்த பஞ்சர் லிக்விட் சொல்யூஷன் சரி பண்ணிடும், ஓகேங்களா? ஆனா இந்த பெரிய ஆணி பெரிய கம்பி எல்லாம் குத்தி கிழிச்சுன்னா கண்டிப்பா அந்த பஞ்சர் லிக்விட் சொல்யூஷன் சரி பண்ண முடியாது. சரி உங்க கணக்கே வர்றேன்,
அந்த பஞ்சர் கிட்டே வாங்கினேன்னா எனக்கு ஒரு 200 ரூபா தான் செலவே ஆகும். ஆனால் நீ இதையே 650 ரூபா கொடுக்குறியே, அது எப்படி நியாயமா இருக்கும்? இல்லை இல்லைப்பா, நீங்கள் வந்து அதை அப்படி எடுத்துக்கிற கூடாது. இப்போ நீங்கள் வந்து லடாக் ட்ரிப்பு போகிறீங்கன்னு வைங்களேன், லடாக்கு. நான் ஏன்டா லடாக் போகிறேன்? லடாக் போக மாட்டீங்களா? சரி, உங்கள் மையம் வந்து லடாக் போகிறார்னு வைங்களேன். அவன்கிட்ட வண்டியே இல்லை, அவன் ஏன்டா லடாக் போக போகிறேன்? சரி, யாருமே போகல. ஒருவேளை யாராச்சும் ஒரு லடாக் போகிறாங்கன்னு வைங்களேன், லடாக் போகும்பொழுது உங்களை மாதிரி ஒரு பஞ்சர் கிட் வாங்கிட்டாங்கன்னா, இன்கேஸ் போயிட்டு இருக்கும்போது இடையில வந்துட்டு பஞ்சர் ஆயிடுச்சுன்னா, இந்த பஞ்சர் கிட்ட வச்சு பஞ்சர் பார்ப்பாங்களா? டயர்ல உள்ள ஏர் ப்ரெஷர் 40 இருந்து இந்த பஞ்சர் பார்த்துட்டு வெளியில் எடுக்கிறக்குள்ளாட்டியும் அந்த டயர் ப்ரெஷர் 10-15 வந்துருமா? இப்போ இந்த கிட்டு மூலயமா நீங்கள் பஞ்சர் பார்த்தீங்கன்னா, உங்களோட டயர் ப்ரெஷரோட அளவை வந்து நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்டே பண்ண முடியாது. இன்கேஸ் வந்துட்டு ஏர் கம்ப்ரஸரை வச்சு அடித்தா மட்டும்தான் டியூப்லெஸ் டயரில் காற்று ரொப்ப முடியும். இப்போ நீங்கள் பஞ்சர் பார்த்துட்டு எடுத்தோன்னே 40 உள்ள ஏர் 10-15 குறைஞ்சிரும். இப்போ இந்த ஏர் கம்மியான அளவை வச்சு தான் நீங்கள் வந்துட்டு லடாக்கு போக முடியும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சொல்யூஷனை யூஸ் பண்ணும்பொழுது, இன்கேஸ் ஏதாச்சும் பஞ்சர் ஆச்சுன்னா, இந்த சொல்யூஷனே உள்ளுக்குள்ள ஆட்டோ சிலண்ட் ஆகி உங்களோட ஜேர்னியை சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடும்ப்பா. அதுக்காக தான் ஸ்பெஷலாக அந்த லிக்விட் நாங்கள் கொடுக்குறோம். அப்புறம் ஏன்டா இதை ஊற்றி விட்டு வருஷம்லாம் வச்சு ஓட்டலாம்னு சொல்கிறீங்க? இல்லை இல்லை, அப்படி நாங்கள் சொல்ல வரலப்பா. அதாவது உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். எத்தனை உதாரணம்? இந்த பஞ்சர் லிக்விட் இருக்குல்ல, இந்த பஞ்சர் லிக்விடோட மூடியை திறந்து இப்படி தரையில் ஊற்றி விட்டீங்கன்னா அது என்னாகும்? காஞ்சி போயிடும். ஏன்? காத்தோட வினை புரிஞ்சு அதோட கெமிக்கல் ரியாக்ஷன் மாறிடுமா? அது அப்படியே ஹார்டா மாறிடுமா? அதே மாதிரி தான் டயருக்குள்ள என்ன இருக்கு? காத்து. காத்து தானே இருக்கு. வெளியில உள்ள அட்மாஸ்பியர் காத்து தானே வந்து கம்ப்ரஸர்ல அடைச்சு டயருக்குள்ள ஏத்துறோம். அப்பனா அதுக்குள்ள கொண்டு போய் இந்த லிக்விட ஊத்தும் பொழுது அப்பயும் உள்ளுக்குள்ள என்ன செய்யுதுன்னா, அந்த ஏரோட தான் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஒர்க் ஆகுது. அதனால இந்த லிக்விடை பொறுத்த அளவுக்கு ஒரு எமர்ஜென்சியான ஒரு லாங் ஜேர்னி போறீங்க, அப்போதைக்கு உங்களுக்கு எந்த விதமான இடையூறும் வரக்கூடாது அப்படிங்கக்கூடிய பட்சத்துல இந்த பஞ்சர் லிக்விட் சொல்யூஷன் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரெக்கமெண்டட். மித்தபடி நீங்கள் இதை வச்சு தான் நான் வண்டியோட டயர் தேர் வரைக்கும் ஓட்ட போகிறேன், இடையில பஞ்சர் ஆச்சுன்னா அது லீக் ஆகாது அப்படின்னு நம்பி வாங்கினீங்கன்னா, அதுக்கு இந்த WWF சொல்யூஷன் கேர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியாது. கடைசியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இப்போ கார் ஓட்டுறோம், அந்த காருக்குள்ளே என்ன சொல்கிறாங்க, ஏர் பேக் இருக்குங்கிறாங்க. ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஏர் பேக் விரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ஏர் பேக் உள்ள காரில் போனோம்னா கண்டிப்பாக உயிர் இழப்பு ஏற்படாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏர் பேக்குங்கிறது நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு கருவி. அந்த மாதிரி தான் அந்த பஞ்சர் சேஃப் லிக்யூடுங்கிறது, நீங்கள் போகும்பொழுது பஞ்சர் இன்கேஸ் சின்ன பஞ்சர் ஆச்சு அப்படின்னா உங்களை காப்பாற்றி கொண்டு வந்துடும். அதுக்கும் ஒரு டைம் டியூரேஷன் இருக்குது. அதை விட்டுப்புட்டு இதை நான் உள்ளே ஊற்றிட்டாலே 100க்கு 100 பஞ்சர் ஆகவே கூடாது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா பிரச்சனை உங்கள்கிட்ட தான் இருக்குது, எங்களோட லிக்யூட் சொல்யூஷன் இல்லை. கேட்டுக்கிட்டாடி தங்கம், வாங்க தங்கம். யார் அப்பாவா?